கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் அதனுடைய 7 வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வசனத்தின் பிற்பகுதி. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நமது பஸ்கா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆமென். கிறிஸ்து எனக்காக, என் பாவங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக, என்னை விடுவிக்க, என்னை இரட்சிக்க, என்னை குணமாக்க, ஆமென், என்னை தம்மண்டையில் நிறுத்த, என்னை தம்முடையவனாய் மாற்ற கிறிஸ்து எனக்காக, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை, ஒரு தேவ பிள்ளையுடைய விசுவாசம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆமேன். அவருடைய மரணத்திலிருந்து. ஆமேன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அல்ல, அது வரைக்கும் யூதர்கள் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தவர். ஆமேன். காணாமல் போன இஸ்ரவேலரிடத்திலே அன்றி வேறெங்கு அனுப்பப்படவில்லை என்று சொல்லி சஞ்சரித்து கொண்டிருந்தவர். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமேன், சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரணமடைந்தாரோ, ஆமேன், அப்பொழுது தேவாலயத்தை மூடியிருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிக்கப்பட்டதை வேதம் காண்பிக்கிறது. ஆமேன். இப்பொழுது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. ஆமேன். யார் யார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த சுவிசேஷத்தை. ஆமென். யூதேயாவில் மாத்திரமல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகம் எங்கும் போய், எனவேதான் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்த எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் நியமிக்கப்பட்ட போது தேவனிடத்தில் சேருவதற்கு பலவிதமான பலிகள் செலுத்த வேண்டி இருந்தது. கர்த்தர் மோசேக்கு கொடுத்த பிரமாணங்களிலே இவைகளை பார்க்க முடியும். பழைய பாட்டெல்லாம் புதிய பாட்டுக்கு நிழலாய் இருக்கிறது. பழைய பாட்டு வேற, புதிய பாட்டு வேற, ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பது கிடையாது. ஆமேன். பழைய பாட்டெல்லாம் புதிய பாட்டிற்கு நிழலா இருக்கிறது. நிஜம் என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு நிழல் உண்டு. ஹல்லேலூயா. பழைய பாட்டில் இஸ்ரவேலர்கள் எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டார்களோ, புதிய பாட்டிலே நானும் நீங்களோ மிருகத்தின் இரத்தத்தினால் அல்ல, தேவகுமாரனுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோ. நாம் விசேஷித்தவர்கள். அதனாலதான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உலகம் சொல்லும் உனக்கு விலையே கிடையாதுன்னு, நாமே சொல்லுவோம் நமக்கு விலை கிடையாதுன்னு. ஆமே. ஆனா நமக்கு புரிகிறதில்லை. குழியில் கிடந்தவனுக்கு 20 வெள்ளிக்காசு விலை இருக்குமானால் இரத்தத்தால் மீட்கப்பட்டவனுக்கு எவ்வளவு எவ்வளவு எத்தனை கொடுத்தால் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஆமேன், தன் ஆத்துமா அதுக்கு ஈடாகுமான்னு ஆண்டவர் சொல்ற இல்லப்பா. அதனாலதான் ஆத்தும மீட்பு என்பது எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது. கர்த்தர் தந்த ரட்சிப்புக்காக ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுல பிரதானமான 5 பலிகள் உண்டு. அந்த 5 பலிகள் தான் சர்வாங்க தகன பலிகள், போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. ஆமென். இந்த 5 பிரதானமான பலிகள் ஒவ்வொரு காரியத்துக்காக செலுத்தப்பட வேண்டி இருந்தது. ஆமென். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். இது எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாயிருக்கிறது. எல்லாம் எடுத்து பேசுவதற்கு நேரம் இல்லை.
ஆமென். இன்று பிரதானமாக சர்வாங்க தகன பலியை குறித்து பேசும்படி கடந்த ஒரு வாரமாக ஆவியானவர் அதை தியானிக்க வைத்து ஆமென் அந்த காரியங்களை குறித்து இடைபட்டு கொண்டிருந்ததினால அதை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக சில ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சரித்திரத்துக்குள்ளே ரொம்ப செல்லாமல் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை நாம் புரிந்து நாம் நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. போஜன பலி என்பது பயன்படுவதின் அடையாளமாக காண்பிக்கிறது. ஆமென். போஜன பலி அப்பத்தோடு கூட ஆமென் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி தான் அது கொடுக்க வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்றார். எண்ணெய் அபிஷேகத்தின் நிழலாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்றார். எண்ணெய் புசிக்கிறவன், எண்ணெய் புசிக்கிறவன் ஆமேன் அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜனங்களுக்கு பிரயோஜனமாக தம்மையே கொடுக்கிற போஜன பலியாய் கிறிஸ்து காண்பிக்கு தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். சமாதான பலி, அவர் சமாதான காரணராயிருந்து ஆமென் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் அடைந்தார். இது நிமித்தம் மனிதன் தேவனோடு சமாதானமாக, யூதர் புறஜாதியர் என வித்தியாசம் இல்லாம அங்கே ஒரு சமாதானம் உண்டாகிறது. எல்லா பகுதியிலும் எங்கெல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த இடத்துல சமாதானம் வெளிப்பட்டது. காரணம், அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் பேரில் விழுந்தது. இது நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். பாவ நிவாரணபடி, குற்ற நிவாரணபடி இவைகளை குறித்து பார்க்கும்போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற மறையை, அந்த திரையை இவைகள் நீக்குவதாய் காணப்படுகிறது. கிறிஸ்து பலியிடப்பட்டது நிமித்தம் இன்று கிருபாசன தண்டையிலே ஆமென் தைரியமாய் செல்லும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்கும் போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டுதான் உள்ளே போக வேண்டும், இல்லைன்னா போக முடியாது. எவ்வளவு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டு அது உள்ள போகும்போது ஆமென் சில அடையாளங்களோடு தான் போவார். வர லேட்டாச்சுன்னா ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவு நடுக்கத்தோடு இன்னைக்கு இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நெருங்கும்படிக்கு இவை எல்லாவற்றையும் கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். அதுல பிரதானமான ஒன்று, பலிகளிலே முதன்மையாய் சொல்லப்பட்ட ஒன்றுதான் சர்வாங்க தகன பலி. லேவியராகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. சர்வாங்க தகன பலி எப்படி செய்யப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு காளையை செலுத்தணுமா? ஆண் இனத்தில் ஒன்றை செலுத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சில காரியங்களை சொல்லி, சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த பலி செலுத்தப்பட வேண்டிய இந்த காளை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. ஒரு பழுதும் அதில் இருக்கக்கூடாது, ஒரு பழுதும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன குறை கூட அதில் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. சர்வாங்க தகன பலி இட வேண்டிய அந்த காளையில ஒரு சிறு பழுது கூட காணப்பட கூடாது. 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே ஆவியானவர் பேதுருவை கொண்டு இப்படி எழுதி வைக்கிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகம், பலி செலுத்தப்படுவதற்கு முன்னே அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னமே
அது யார் பலி செலுத்துறாங்களோ அவங்க வீட்டில் நிறுத்தப்பட்டிருக்கணும். அந்த வீட்டில் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது பழுது இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஆசாரியர்களிடத்துல கொண்டு போக வேண்டும். அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு ஓகே இதுல பழுது இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மிருகம் பலி செலுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அல்ல எருசலேமுக்கு போனது. ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு முன்னமே ஆமென் நன்மை செய்கிறவராய் பல கிராமங்களிலே சுற்றி திரிந்தவர் ஆமென் தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னமே எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் எருசலேமுக்குள்ளே போகிறார். எதற்காகனா எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க, எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் அவரை பரிசோதித்தார்கள் தெரியுமா? ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், அது மட்டுமா, ஏரோது பார்க்கிறான், பிலாத்து பார்க்கிறான், எல்லாரும் பார்த்து விட்டு எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணே, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அது பழுதற்றதா இருக்கணும். எல்லாரும் செக் பண்ணிட்டு கடைசியில் அந்த தீர்ப்பு கொடுக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற பிலாத்து பார்க்கிறான், இவட்ட ஒரு குற்றத்தையும் காணே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். அந்த பிலாத்துக்கு இந்த பலிகளை பத்தி எல்லாம் தெரியாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ஆண்டவரே, இது நீங்க உரைத்தீர் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இப்படி செயல்படுகிற காரியத்தை நீர் உரைத்திருக்கிறீர் உம்முடைய தாசர்கள் மூலமாக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவியின்படி, இது தேவனுடைய திட்டம், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்களே. ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது வாழ்வதற்காக, ஆனால் ஒருவர் மாத்திரமே சாவதற்காகவே பிறந்தார். எதற்கு? என்னையும் உங்களை வாழ வைப்பதற்காக, முழுமையாக சர்வாங்க தகன பலியாக அவரிடத்தில் பழுதில்லை. ஹல்லேலூயா! அவரிடத்தில் பழுதில்லை. என்னெல்லாம் குற்றம் சொல்லி பார்க்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியமும் வேதனையுமான காரியம் என்னன்னா, அந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. அதாவது நமக்கு அனுகூலமா ஒரு அட்வொகேட் வாதாடி அதுக்கப்புறம் தோத்தா சரி பரவாயில்ல, இவர் இவ்வளவாவது வாதாடினார என்னாவது சொல்லலாம். ஆனா இந்த கூட்டத்தில் சரி, அப்பம் புசித்தவங்கள விட்டுருங்க, அதாவது 5000 பேர் இருந்தாங்கள அவங்கள விட்டுருங்க, இந்த 12 பேர்ல வந்தவனோ தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். யோவான் சைலண்டா நின்றுட்டார். அதுக்கப்புறம் சிலுவைக்கு முன்னாடி வந்து நிற்கிறார், அது வேற. ஆனால் ஒருத்தர் கூட அவரை குறித்து அவருக்கு அனுகூலமாக எத்தனை திரளான ஜனங்கள், அதாவது அவருடைய கூட்டம் எப்படி இருக்கும் என்றால் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் இருக்குமா? அப்படிப்பட்ட கூட்டம். 3 நாள் ஆனாலும் தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருந்து வசனம் கேட்பான். அப்படி கவர்ந்து இழுத்த நேசர் அவர். எத்தனை பேர் அற்புதம், திரளான ஜனங்கள், அதுதான் அவங்களால தாங்க முடியல. அவரை ராஜாவாக்க மனதாக இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அவரோடு இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்திலையும் ஒருவர் கூட அவருக்கு அனுகூலமாய் நின்று பேச
அப்படி இருந்தோ எல்லாமே அவருக்கு அகைன்ஸ்டா இருந்தோம், அவருடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? குற்றம் இல்லாதவர். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை ஒரு விஷய கூட வாசியுங்கள். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார. இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நீ என்ன சொல்ல போறேன்னா, ஒருத்தன் சர்வாங்க தகன பலி செலுத்த விரும்பினால் அவனாக முன் வந்து செலுத்த வேண்டும். அவனாக முன் வரணும். அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவனாக முன் வந்து செலுத்த வேண்டும். அவன் எப்படிப்பட்ட பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அந்த ஒழுங்கை கர்த்தர் கொடுக்கிறார். பழுதற்ற காளையா இருக்க வேண்டும். அவன் அதை எடுத்து கொண்டு வருவானாக. அவன் அதை கொண்டு வந்து என்று அவனாக முன் வந்து தானாக முன். சர்வாங்க தகன பலி என்பது இன்னொருத்தங்க சொல்லி செய்வதல்ல, தாமாக முன் வந்து. எனவேதான் அவர் தம்மை தாமே தாழ்த்தி என்று வேதம் சொல்லுகிறது. பிதா அவரை தாழ்த்தவில்லை. அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்தவர். பிதாவுக்கு சமமாய் இருக்க இதையெல்லாம் செய்யவில்லை. காரணம், இவர் தான் ஆதி. இவர் தான் ஆதியில இருந்தவர். பிதாவுக்கு சமமாய் இருந்தவர். அப்படி இருக்க அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தாமாக அவரே முன் வந்தார். எனவேதான் எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். லூக்கா 9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தார் என்று. யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 17-18 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிற அதை கொடுக்கிறபடியா அன்பா இருக்கிறார். சர்வாங்க தகன பலியா யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களிடத்தில் பிதா அன்பா இருக்கிறார். 18 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழ்மை. அப்போ இயேசுவினுடைய ஏக்கமும் ஆசையும் விருப்பமும் என்னன்னு பார்த்தீங்களா? பிதாவின் நேசம் என் மேல எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் பிரியப்படுத்துகிறவங்களை ரொம்ப அதிகமாகவே நேசிக்கிறார். ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கலாம், 4 பிள்ளைங்க இருக்கலாம், 5 பிள்ளைங்க இருக்கலாம். எல்லா பிள்ளைங்க மேலேயும் பாசம் இருக்கும். ஆனால் பிரியமான பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசம் என்பது அது வந்து எப்போவுமே அந்த பிள்ளைங்க எப்போவுமே அந்த பெற்றோரை பிரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க. யாக்கோவுக்கு 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் கொடுக்கறது அவனவனுக்குரியதை சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ஆனால் யோசேப்பு மேலே பாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவன் பிரியமான பிள்ளை. ஆபிரகாமுக்கு இஸ்மவேலும் பிறந்தான். ஆனால் ஈசாக்கு மேலே பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் பிதா பேசும்போது இவர் என்னுடைய குமாரன் என்று சொல்லவில்லை, இவர் என்னுடைய, நானே அதை கொடுக்கிறேன். எதற்காக இந்த வார்த்தைகளை ஆவியானவர் தியானிக்க வைத்து இன்று பேசி கொண்டிருக்கிறார் என்றார். ஆமென். அவரை கவர்ந்து இழுக்கிறவர்களாய் சபை மாறணும். முழுவதுமாக
உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கம்ப்ளீட்டா ஆண்டவருடைய பலிபீடத்துல வைக்க ஒப்பு கொடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பிதாவுக்கு நேச பிள்ளைகளாயிருப்பார்கள். அவராக முன் வருகிறார். இயேசுவை பிடிக்க இரவுல சேவகர்கள் வரும்போது இயேசு மட்டும் நிற்பாருன்னு பார்த்தா கூட 11 பேர் நிற்கிறாங்க. தெரியல இதுல யார் இயேசுன்னு தெரியல. நீங்க யாரை தேடுகிறீர்கள்? அது நாங்க நசரேயனாகி இயேசுவை தேடுறோம். ஆண்டவர் இப்படி பார்த்துட்டு நான் இவன் தான் அப்படி சொல்லி பேதுருவை காட்டி கொடுக்கல. அவங்கள விட்டுருங்க என்றார். அவங்கள விட்டுருங்க, நான் தான். ஆமே. அவங்களுக்கு குழம்பிட்டு இதுல யார் இயேசுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வேலை வராத போது அவர் மறைந்து போனார்ன்னு இருக்கும். அப்ப அவரால் என்ன செய்ய முடியும்? அவங்க கண்களுக்கு தம்மை மறைத்து கொள்ள முடியும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. ஏன் செய்யலைன்னா நானே அதை கொடுக்கிறேன். அதனாலதான் பிலாத்து எப்படியாவது இவர் மேல அடி விழுந்துடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல உமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இது தேவன் நிர்ணயித்திருக்கிறார். தாமாக முன் வந்து அடுத்ததாக நேரம் போகிறதுனால அடுத்ததாக பாத்தீங்கன்னா அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதின் தலையின் மேல் வைத்து. சர்வாங்க தகன பலி செலுத்த வருகிறவன் பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த காளையை பற்றி கொண்டிருக்கணும். தன் கையை அதின் மேல், ஏன் அந்த காளை எப்படிப்பட்ட காளை? பழுதற்ற காளை இப்பொழுது பலியாகப்பட போகிறது. எது நிமித்தமாய் கொண்டு வருகிறானே, அவன் அங்கீகரிக்கப்படும்படியாய். அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆமே. கர்த்தருடைய 3 கடைசி, கர்த்தருடைய சந்நிதியிலே தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பழுதற்ற அந்த பலியாய் கொண்டு வரப்பட்ட அந்த காளையினுடைய தலைய பிடிச்சுக்கணும். சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. தேவ சமூகத்திலே நாம் அங்கீகரிக்கப்பட ஒரே வழிதான் இருக்கிறது, இயேசுவை பற்றி கொள்வதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. என் நீதியை கொண்டு போக முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆராதனை செலுத்த, ஆராதனை அங்கீகரிக்கப்பட. ஆமென். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கணும், ஜபம் கேட்கப்பட ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கணும். நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற உறவுதான் யாருன்னா கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவ பிள்ளைக்கு, அதாவது அதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா. அது ஏசாயா 26:3. அதுக்கு மேல 2வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2வது வசனம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக எந்த வாசல்? அரணான நகரம். 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பை அதுக்கு மதிலா ஏற்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக அந்த வாசல்கள் என்ன செய்யுமா? திறக்கப்படும். அடுத்த வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட. தேவ சமூகத்தில் நான் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் என்னுடைய ஜபம், என்னுடைய ஆராதனை, என்னுடைய ஸ்தோத்திரங்கள், என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன்னா ஆபேலுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது.
ஹல்லேலூயா. நீ கொண்டு வர தெரியுமா? தலை மேல கை வச்சிரு, கை வச்சிரு. ஹல்லேலூயா. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை எனவேதான் ரோமர் 3:25-26 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் அதன் மேல அதை பற்று விசுவாசம். அதனால நம்முடைய விசுவாசம் ஆமே. நமக்கு இப்பொழுது எழுத்தின் பலியான எழுத்தின்படியான பலி இல்லை. ஆனா நான் கிறிஸ்து எனக்காய் பலியானதை நான் விசுவாசிக்கணும், நான் நம்பணும். எனக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தை நான் பற்றி கொள்ளணும். அவருடைய நாமத்தை நான் பற்றி கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அந்த 25 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அங்கீகரிக்கப்படுகிறவன். தேவ சமூகத்திலே தேவனால் யார் அங்கீகரிக்கப்படுகிறாங்க தெரியுமா? எத்தனை வருஷம் ஊழிய செஞ்சிருக்கிறான், சர்ச்சுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், எவ்வளவு காணிக்க கொடுக்கிறான், இதை வைத்து அங்கீகரிக்கப்படுகிறது. பரலோகம் மனுஷனை அங்கீகரிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இயேசுவை பற்றி கொள்வது. நீ யாரா இருக்கலாம், உங்க தாத்தா யாக்கோபா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், ஆபிரகாமா இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு நீங்க அதை செஞ்சிருக்கலாம், இதை கொடுத்துருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சர்வாங்க தகன பலி, நீ அங்கீகரிக்கப்பட ஒரே வழிதான் இருக்கு. அந்த பழுதற்ற பலியாக கொண்டு வரப்படுகிற அந்த மிருகத்தின் மேல கையை வச்சிரு, தலை மேல கை வச்சிரு, தலை மேல கை வச்சிரு. ஆவிக்குரிய கண்டுட்டு ஒரே லைன்ல சொல்றேன், அந்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவரை உன் தலையாக்கிரு. ஹல்லேலூயா. நமக்காக அவர் யோசிக்கட்டும். ஆமே. தான் அங்கீகரிக்கப்பட வேற வழியே கிடையாது. ஆசாரியன் எவ்வளவு பிரதிஷ்டை உள்ளவன் தெரியுமா, எவ்வளவு தன்னை காத்து கொள்ளுகிறவன் தெரியுமா? அப்படி இருந்தும் அவனுடைய நீதியினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தேவை. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து ஆமேன். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது அவர் யாரோடு பேசி கொண்டிருந்தார் என்று நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆமேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், பிதாவே உம்முடைய கையில நாவியை. அப்ப அவர் கண்களுக்கு முன்பதாக யாரை மட்டும்தான் நிறுத்தி இருக்கிறார்னா, பிதாவே என கர்த்தருடைய சந்நிதியில, கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய கரத்தில் அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிற பிதாவே உம்முடைய கையில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சந்நிதியிலே கொல்லப்பட வேண்டும். எதற்காக? நானும் நீங்களும் அங்கீகரிக்கப்பட. இன்னைக்கு நம்ம அழகா காலையிலே நீட்ட கிளம்பி வஸ்திரம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்திருந்து கல்வாரி அன்பை பாடிட்டு இருக்கிறோம். அவர் அந்த நேரத்தில் வஸ்திரம் எல்லாம் அவரை விட்டு. ஆமே. நீங்க ட்ரெஸ் போடும்போது புரிஞ்சுக்கோங்க, அங்க உரியப்பட்டது இன்னைக்கு நான் போடுறேன்.
நீங்க சாப்பிடும்போது நினைச்சுக்கோங்க, அவர் தாகத்துல துடிச்சார். கொடுத்ததும் கசப்பு. நம்ம சாப்பாடுல கொஞ்சம் உப்பு கூடிச்சுனாலே குறைஞ்சிட்டுனாலே ஆமென். கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிற்பகுதி, அந்த கொல்லப்பட்ட அந்த பலி மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கிறார். சுற்றிலும் தெளிக்கப்படவும் அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். நமக்காக பலியிடப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கே தெளிக்கப்பட்டது? 1 பேதுரு 1:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்று பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகன பலியாய் ஒப்புவிக்கப்பட்ட அந்த காளை கொல்லப்பட்டு அதனுடைய இரத்தம் பலிபீடத்தை சுற்றி தெளிக்கப்படுமானால், ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவரிடத்திலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் என் மேலும் உங்கள் மேலும் தெளிக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அந்த இரத்தம் தெளிக்கப்படலன்னா அவன் அங்கீகரிக்கப்பட முடியாது. அதான் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். 9 நீங்க பாத்தீங்கன்னா 9 சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அதை, ஆமேன், தகனிக்க கடவன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன், அக்கினிக்கு உட்படுத்தணும், அக்கினிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மொத்தமாக, மொத்தமான A to Z, அதான் சர்வாங்க தகன பலி என்றால் பாதி கொடுத்து மீதி வைக்கிறது கிடையாது, மொத்தமாக கொடுக்கிறது. எப்படி கொல்லப்பட்டு அக்கினிக்கு உட்படுத்தப்பட்டதோ அதே போல கிறிஸ்து பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அத்தனை பாடுகள், முட்களால் தலையிலே கிரீடத்தை உண்டு பண்ணி தலையிலே வைத்து அடிக்கிறார்கள், கண்ணை கட்டுகிறார்கள், தலையில் கொட்டுகிறார்கள், காரி துப்புகிறார்கள், சாட்டைகளை அடித்து மேலிருந்து கீழ் வர சரீரத்தை கிழிக்கிறார்கள், ஆணிகளால் கைகளை துளைக்கிறார்கள், பாதத்தை துளைக்கிறார்கள். அதுவும் போதாது என்று கொஞ்ச ரத்தம் ஒரு இடத்துல இருந்துச்சு, அதையும் குத்தி எடுக்கிறார்கள். பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். எப்படி பலி மிருகம், பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகன பலியாய் வைக்கப்பட்ட மிருகம் துண்டாக்கப்பட்டு அக்கினிக்கு உட்படுத்தப்படுமோ, அதே போல கிறிஸ்து பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். லூக்கா சுவிசேஷம் 24 அதனுடைய 20 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி பழைய பாட்டில் இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டால் அது எப்படி இருக்குமா? 9 லேவியராகமும் 1:9 கடைசியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இப்படி கொடுத்தா அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை இப்படி கொடுத்ததின் அடையாளமாக வேதம் இப்படி சொல்லுகிறது, எபேசியர் 5 அதனுடைய 1:2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி நமக்காக கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு
அன்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து பலியானது தேவனுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? சுகந்த வாசனையா இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, நான் இந்த பிரமாணத்தை அழிக்க வரல, இதை நிறைவேற்ற வந்தேன். ஹல்லேலூயா. எதற்காக அவர் இந்த அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார்? நானும் நீங்களும் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக. அவர் எப்படி பிதாவினால் நேசக்குமாரன், பிரியமானவன், பிரியமான பிள்ளை என்று அழைக்கப்பட்டாரோ, அதே போல நானும் நீங்களும் பிதாவினால் அழைக்கப்படும்படியாக என்னுடைய சர்வத்தையும் நான் தேவ சமூகத்திலே அவர் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாமல் அன்பிலே நடந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். கிறிஸ்து என்ன செய்கிறாரா? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டார். இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? சும்மா உன்னை பார்த்தீர்களா? தம்மை சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொர்ந்ததுனால அவரில் நாம் பிதாவை கண்டோம். அதே போல நாம் நம்மை நம்முடைய சர்வத்தை நம்முடைய நினைவுகள் நம்முடைய பேச்சு முழுவதுமாக அந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து நாம் மற்றவர்களிடத்தில் அந்த அன்பை காண்பிப்போமானால் நம்மிலே கிறிஸ்துவை காண்பார்கள். நம்மை தேவன் நிருபங்களாக வைத்திருக்கிறார். நம்மில் வெளிப்படுகிற கிரியை சுயத்திலிருந்து உண்டாகாமல் பரத்திலிருந்து உண்டாக அர்ப்பணிப்பு அவசியம். எனவேதான் இயேசு கிறிஸ்து பார்த்தீர்களா, ஒவ்வொரு இடத்திலும் தம்மை அர்ப்பணிக்கிறத பார்க்க முடியும். கெட்சமனை தோட்டத்தில் போய் உட்கார்ந்திருந்து அவர் மட்டும் பிதா கிட்ட, எனக்கு இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க சொன்னா பிதா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார்னு நீங்க சொல்லலைனாலும் இயேசுவுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பேதுருட்ட என்ன சொல்லுவார்னா, நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமா, ஏன்னா தூதர்கள்லாம் ரெடியா இருக்கிறாங்க, ஏன்னா இவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பணிவிடை ஆவிகள் அவைகள். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தாலும் கர்த்தத்துவம் அவர் தோள்ல தான் இருக்குது. அவர் நாமம் அதிசயமானவர். வனாந்திரத்தில் இருந்தாலும் தூதர்கள் வந்து பணிவிட செய்யணும். அந்த இடத்துல ஆண்டவர் ஜெபத்தை உங்க சித்தம் உங்க சித்தம் உங்க சித்தம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். இந்த நேரத்துல தான் தூதர்கள் கத்திய பட்டயத்தை இப்ப உருவி சேவர்களை போட்டுடலான்னு தான் நிக்கிறாங்க தூதர்கள். இங்க கட்டளை வராததுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடையில ஒருத்தர் சின்ன கத்தி பேனா கத்தி எடுத்து ஒருத்தர் காத ஆமென் நாம இருந்தா அவனுக்கு நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எங்க பட்டயத்தை பிடிச்சிட்டு ஒரு ஒரு லேகியோனா 6000 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் நிக்கிறாங்க. ஒரு தூதன் சும்மா சுத்திட்டு வந்ததுக்கு அசீரியன் பாளையத்துல இருந்து அத்தனை பேரும் காலி. நீ ஒரு சின்ன ஆப்பிள் வெட்டுற கத்தி எடுத்துட்டு நான் ஆண்டவருக்காக நான் ஆண்டவருக்காக ஆமே ஆண்டவர் சார் உள்ள போய் சொல்லிட்டு என்ன சொன்னா தெரியுமா, ஹே இப்படி செஞ்சா இப்படி இப்படி நடக்கணும்னு எழுதி இருக்கிறது எப்படிப்பா நிறைவேறும்? இதான் சர்வாங்க தகன பலி. அப்பா உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கணும்னு ஆசை இருக்கு? இல்ல வேண்டாம், உங்க சித்தம். அவருடைய நம்பிக்கை என்ன? எல்லாம் உம்மால் ஆகும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல. இப்படி தம்மை ஒப்பு கொடுத்து அவர் அந்த அன்பை காண்பிக்க ஆரம்பிக்கிறார்.
அப்படி காண்பிக்கிறதுனால அவரால் மார்பில் சாய்ந்திருந்த யோவானையும் நேசிக்க முடிந்தது, மறுதலித்த பேதுருவை நேசிக்க முடிந்தது, காட்டி கொடுத்த யூதாசை நேசிக்க முடிந்தது. என்னால் ரெண்டு பேரும் நேசிக்க முடியும், ரெண்டு பேரும் நேசிக்க முடியலன்னா நான் என்னை இன்னும் அர்ப்பணிக்கவில்லை. நான் பிள்ளையாயிட்ட, பிள்ளையானது என்னால் அல்ல அவரால், ஆனால் பிரியமான பிள்ளையானது பிள்ளையாய் மாறுறது அது என்கிட்ட தான் இருக்கு. பிள்ளையாய் மாற்றுகிறது அவருடைய கிருபை. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய. ஆனால் பிரியமான பிள்ளையாய் மாறுறது நம்முடைய அர்ப்பணிப்பில் தான் இருக்கிறது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அக்கினிக்கு உட்படுத்தப்படணும். ஆண்டவர் அவங்க எனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா, அப்ப அந்த நினைவு இன்னும் எரியலன்னு தான் அர்த்தம். சரண்டர் பண்ணணும். சர்வாங்க தகன பலி என்பது கம்ப்ளீட்டா அவர் சமூகத்தில் சரண்டர் பண்றது. அந்த மிருகத்தை வெட்டுறதுக்கு மிருகத்திட்ட பெர்மிஷன் கேட்கல, அந்த மிருகத்தை தோலை உரித்தார்களாம். பழைய மனுஷன் போகணும், அந்த மிருகத்தை தகனித்தார்கள். இது ஏதாவது கேட்டுட்டா செஞ்சாங்க இல்லை, ஏன் அதுதான் அர்ப்பணிச்சுட்டு. ஆமென். நான் என்னை முழுமையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தால் எனில் என்ன வெளிப்படும் தெரியுமா, தேவ அன்பு. அந்த வெளிப்பாடு தான் சிலுவையில் தொங்கின பிறகும் நிந்திக்கிறாங்க கீழிருந்து, அவர் மேலிருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அர்ப்பணிப்பில் வெளிப்படுகிற அன்பே கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்காதவனை உலகம் கிறிஸ்தவன் என்று அங்கீகரிக்காது. நம்மை தேவன் நடமாடும் நிருபங்களாய் வைத்திருக்கிறார். நாம பைபிள் படிக்கிறோம், உலகம் நம்மளை படிக்குது. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் என் தகப்பனார் சொன்ன ஒரு சாட்சி, கேரளாவில் ஒரு பாஸ்டர் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். இன்னைக்கு இப்படி சொல்ல முடியுமா? நான் பெந்தேகோஸ்தேக்காரன், ஒன்றும் அக்கௌண்டே கிடையாது, போ. எப்படி போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி நாள் 80. ஓகே, நீங்க 100-200 வருஷம் வாழ்க. ஒரு நாள் கூட நம்மளால கிறிஸ்துவ காண்பிக்க முடியலன்னா நம்ம வந்து 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 அப்போ சாப்பிட்டு போற கூட்டத்தில் தானே இருக்கிறோம். ஆண்டவர் கடல் மேல நடன்னு சொன்னாரா? நீ கடல் மேல நடந்துட்டுவான்னு சொன்னாரா? நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல. யோவான் சுவிசேஷம் 13:34 நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிற. அதே அதிகாரம் 12 தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. அதுக்கு ஒரே வழி, நீங்க ஒப்பு கொடுங்க. எந்த எந்த அவயவும் உங்களை நேசிக்க விடல, எண்ணங்கள் நேசிக்க விடலையா? ஒருத்தங்களை பார்த்ததும் நமக்குள்ள இருக்கிற அன்பு லெவல் கூடுகிறது, இன்னொருத்தங்களை பார்க்கும் போது குறையுதுன்னா நாம் இன்னும் பலிபீடத்தில் துண்டிக்கப்படவில்லை, தகனிக்கப்படவில்லை. இந்த வார்த்தைகள் பேசுகிறதுனால நான் நிறைவுள்ளவன் என்றல்ல,
நான் என்னை உட்படுத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருத்தங்களை பார்க்கும் போது நம்மளா நேசம் அப்படி பொங்கி வழியுது, இன்னொருத்தங்களை பார்க்கும் போது பொங்கினதை காண மாட்டேங்குது. சிலரை பார்த்தது 32 பல்லையும் காட்டி சிரிக்கிறோம், சிலரை பார்த்ததும் ஒரு சைடோடு இழுத்துட்டு வெட்டு வர மாதிரி. எங்க கேட்டா நாங்கெல்லாம் பரம்பரை பரம்பரை பெந்தேகோஸ்து, நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவோம், ஆனா அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டோம். நீங்க பிள்ளைகளா இருக்கலாம், ஆனா பிரியமான பிள்ளையா இருக்கணும்னா கிறிஸ்து தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கு சின்ன மன வருத்தம் ஆயிட்டு, ஒருத்தன் பலி செலுத்த வரான், பலி மிருகத்தை கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்றார், அந்த பலி மிருகத்தை பலிபீடத்துல வச்சுட்டு போய் ஒப்புரவாகு. நீ ஒப்புரவாகும் போது உன் மனசு என்ன சொல்லிட்டு இருக்க தெரியுமா? ஆமென், எனக்காக, என் பாவங்களுக்காக, என் பாவ நிவாரணத்துக்காக, என் குற்ற நிவாரணத்துக்காக அடிக்கப்பட வேண்டிய மிருகம் எங்க இருக்கிறது? பலிபீடத்தில் இருக்கிறது. நீ போய் ஒப்புரவாகு. அப்படி ஒப்புரவாகும் போது உன் மைண்டு ஃபுல்லா எதை தெரியுமா நினைக்கும்? அந்த பலிபீடம், பலிபீடத்தில் உனக்காக அடிக்கப்பட வேண்டிய அந்த மிருகம். நீ போய் ஒப்புரவாகு. அதே போலதான் தேவ பிள்ளைகளே, யார் தங்களை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஒருத்தங்களை பார்க்கும் போது நினைக்கும் போது பேசும் போதெல்லாம் அவங்க மைண்ட்ல எது மட்டும் தெரியுமா ஓடும்? கல்வாரி பலிபீடம், எனக்காக அடிக்கப்பட்டவர். எனக்கு இது மறக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் காணாம ஒரு இயேசுவை தான் மைண்ட்ல வருது, கல்வாரி இயேசுவை வர மாட்டேங்குது. கல்வாரி இயேசுவை வந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டுமல்ல, பிரியமான அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அது தயவு உள்ளது, அதுக்கு பொறாமையே கிடையாது. ஒருத்தங்களை பார்க்கும் போது சில காரியத்தில் பொறாம வருதுன்னா நம்ம என்ன அர்ப்பணிக்கலங்க. அன்பு தன்னை புகழாது. தன்னை நான் யார் தெரியுமா? நான் எப்படி நாங்கள்லாம் எப்படி ஜோமண்ணம் தெரியுமா? அன்பு தன்னை புகழாது. ஆமே. இயேசு கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கிறான், நல்ல போதகரே, ஏ தேவன் ஒருவரை தவிர என்ன தாழ்மைங்க? அன்பு தன்னை புகழாது. ஒருத்தன் தன்னை புகழ்றானாலே அவன்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருமாப்பாய் இராது. அன்பு அயோக்கியத்தனத்தை செய்யாது, அயோக்கியத்தனத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது. நாலு பேர் நீங்க சொல்லுங்க, அவங்கள்ட்ட என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அவங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. இப்படி ஒரு ஆள் இருந்து, அதாவது நம்ம எல்லாரிடத்துல அன்பு இருக்கிறது, ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அன்பு தான் இல்லை. இதில் நானும் குறைவுபட்டிருக்கிறேன், நாம் அனைவரும் குறைவுபட்டிருக்கிறோம். ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட் மகாத்மா காந்தியின் இடத்துல என்று நினைக்கிறேன், போய் சுவிசேஷம் சொல்லும்போது அவர் சொன்ன ரிப்ளை, அவருடைய பதில், ஒரு கிறிஸ்தவனை எனக்கு காண்பித்து தாருங்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர் புதிய பாடம் நல்லா படித்தவர். கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன், ஆனால் பைபிளில் பார்க்கிற ஒரு கிறிஸ்தவனையும் நான் காணவில்லை. எத்தனை பேர் ரட்சிப்புக்கு நாம் தடையாக இருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறோம் தெரியுமா? அவர்களுக்காக நாம் முட்டி போட்டு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம், ஆனால் அவர்கள் பார்த்து திருந்தபடியாக கிறிஸ்துவை ஒரு செகண்ட் காட்டியிருந்தா கூட. இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எதற்காக? நீரனில் வெளிப்படணும். என்னை காண்போ உம்மை காண, உம் சாயல் என்னில் வேண்டும். மோசே ஏன் மகிமையை பார்க்கணும்னு விரும்பினான் தெரியுமா? ஆமே. அவருடைய சாயலை அவன் தரித்திருக்க அவன் காண,
கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிற சாட்சி. ஆரோன் மிரியம்ட்ட சொல்கிறேன், இங்கே பார்ப்போம், ஒரு தீர்க்க தரிசினா தீர்க்க தரிசனம் சொல்கிறான், சொப்பனக்காரன் சொப்பனம் சொல்கிறான், நீ உனக்கு ஊழியத்தை செய்கிற, அவள் அவளுக்கு ஊழியத்தை செய்கிறாள். ஆனால் மோசே பாரு, அவன் ஊழியத்தை செஞ்சுட்டு போகாமல் அதுக்கு மேலே வந்து நிற்கிறான். அவனுக்கு ஏன் சாயலை தான் பார்க்கணும். அவன் நீங்கள்லாம் உங்க கடமை செய்கிறீங்க, உனக்கு என்ன ஒளி, பாட்டு ஒளியும் அவன் பாட்டு நடத்துகிற, நீ செய்தி ஒளியும் நீ செய்தி நடத்துகிற, உனக்கு அந்த ஒளியும் சுவிசேஷம் நீ அது அதுலேயே தான் நீ கவனம் செலுத்தி போயிட்டுருக்கிற. ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் சாயலை காண்கிறான், அவன் அதுக்கு மேலே நிற்கிறான், அதுக்கு மேலே. அதனால தான் அவன் வந்து சாந்த குணம் எப்படிங்க வந்துச்சு இந்த சாந்த குணம். இதே மோசே தான் ஒரு எகிப்தியன்ட்ட எப்படிப்பா இருக்கேன்னு லைட்டாக தட்டின ஆள் அவுட்டு. அப்போ கிறிஸ்துவ அதனால அந்த மோசையெல்லாம் எப்படிங்க சொல்ல முடிந்தது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய, என்ன வார்த்தை! அந்த வார்த்தையை தேவன் அங்கீகரித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்னா ரீசன் என்ன? கிறிஸ்துவை தன்னில் வெளிப்படுத்தினார். மகிமையிலே கிறிஸ்துவோடு கூட மோசை பேசிட்டு, இது ஒரு நாள் காரியம் கிடையாது, ஒவ்வொரு நாளும். சர்வாங்க தகன பலி என்பது ஒரே லைன்ல சொல்லி செவிக்க விரும்புகிறேன், அனுதினமும் அர்ப்பணிக்கிறது, அனுதினமும் அர்ப்பணிக்கிறது. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அனுதினமும் அனுதினமும் தேவ சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கணும், நினைச்சு பார்க்கணும். ஒரு நாள் முடியும் போது வீட்டில் வந்து இன்னைக்கு இந்த நபர்கிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணேன், இவங்கள்ட்ட நான் எப்படி பேசினேன், இந்த ஆள்கிட்ட நான் எப்படி ரியாக்ட், அப்போ நான் இன்னும் சரியா, அப்போ இந்த இடத்துல நான் கிறிஸ்துவை காண்பிக்க தவறிவிட்டேன். பிதா என்னை பார்த்து பிரியமானவனேன்னு கூப்பிடணும் அல்லவா? பிரியமானவனுக்கு செய்தி நாளைக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் இன்னைக்கே தந்துட்டு இருக்கிறான். ஆமே ஆமே, ஒரு வார்த்தை, ஆமே. கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து என் பிரியமான பிள்ளை இப்படி சொல்கிறத கேட்கணும்னு நம்ம காதுகள் துடிக்கட்டும். அதனால தான் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல, நீங்கள் பிள்ளைகளை போல இல்லை, பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து கிறிஸ்து நேசித்தார்னு சொல் அப்படி சொல்ல, ஒப்பு கொடுத்து, அவர் ஒப்பு கொடுத்ததுனால எல்லாரையும் எல்லாரையும் ஆமே காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காலையும் கழுவுறார். கடைசியில் அவனை பார்த்ததும் துரோகி இப்படியா வண்ட அப்படி சொல்லல, சிநேகிதனே அப்படிங்கிறார். எப்படிங்க அந்த மனசுல அந்த இருதயத்துல அன்பு மட்டும்தான் தங்கி இருக்கிறது, அதுல கசப்புங்கிற செத்த ஈக்களுக்கு இடம் இல்லை, செத்த ஈக்களுக்கு இடம் இல்லை. ஏன்? பரிசுத்தாவியினால் அவர் நிறைந்திருந்தார். ரோமர் 5:5 அன்றி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊட்டப்பட்டிருக்கிறது. தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமே, ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். நீர் எதுக்காக அர்ப்பணிக்கிற? அர்ப்பணிச்ச வீடு கிடைக்குமா, காரு கிடைக்குமா, பைக்கு கிடைக்குமா, எதுக்காக அர்ப்பணிக்கிறோம்? ஆண்டவரே என்னை காண்போம், உம்மை காண, உம் சாயல். முழங்கு அர்ப்பணிடலாமா? முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு அல்லது மற்றவர்கள் எழுந்து நின்று உங்கள் வசதியாக ஒரு 5 நிமிடம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமேனும் சாயல் என்னில் வேண்டோ தந்திடுவீ தாழ்மையையும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் ஏசப்பா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. ரெண்டு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நபரை என்னால மன்னிக்கவே முடியலை.
ஆண்டவர் சொல்றார் அந்த பலி மிருகத்தை பலிபீடத்துல வை, அந்த காணிக்க பலிபீடத்துல வை. இப்ப போய் உபரவாக, இப்ப போய் உபரவாக. ஆண்டவரே, உங்க தயவுல வாழ்ந்துட்டு, உங்க கிருபையில கழி கொண்டுட்டு, உங்க நன்மைகளை அனுபவித்துட்டு ஒரு நாள் கூட உங்களை என் வாழ்க்கையில காண்பிக்கலைன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்லப்பா. ஹல்லேலூயா. நான் உங்களை ஏமாத்த தானே செய்யறேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உங்களை ஏமாத்திட்டு தானே இருக்கிறேன். ஊழியோன்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு தானே இருக்கிறேன். ஆராதனைன்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு தானே இருக்கிறேன். சர்வாங்க தகன பலியா, தலையில முள்ளு இறங்குது, காரி துப்புறாங்க முகத்துல. ஆண்டவர் ஒருத்தன் கேக்குற, ஏன்பா என்ன அடிக்கிறேன்னு கேக்குற. அடிக்கிறாங்க கண்ணை கட்டி. அவர் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக. நம்ம தாந்து போன நம்ம தரையில ஏறுவாங்க, அது நிமித்தம் நமக்கு வலி உண்டாகும். ஆனா அந்த வலி வாசனையா மாறும் தெரியுமா? அந்த வலி எல்லாம் வாசனையா மாறும் தெரியுமா? அந்த வலி வாசனையா மாறும். நீ அந்த வலிய தாங்க கூடாம நீ எழும்புற, வலிய தாங்க கூடாம சிமியோன லேவிய எழும்பினதும் யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுமா? தகப்பன், என் வாசனையை கெடுத்துட்டீங்க, என் வாசனையை கெடுத்துட்டீங்க. நீ அந்த வலிய தாங்கி இருந்தேடா, அந்த வலிய தாங்க முடியாம நீ எழும்பி மாம்சத்துல ரியாக்ட் பண்ணதும் அப்பா சொல்றாரு, யாக்கோபு என் வாசனையை கெடுத்துட்டீங்களேப்பா, என் வாசனையை கெடுத்துட்டீங்களே. ஹே பாபா, லாராபா, அப்பா நிழல், அப்பா தயவுல வாழ்ந்து வாசனை கெடுக்கிற பிள்ளைகளா இருக்க கூடாது. அப்பா உகந்த காணிக்க, சுகந்த வாசனையா, ஆண்டவரே அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஓ சுகந்த ஆமே சொல்லுங்க. தகப்பனே உம்பீடத்தில் தகன வலியானே, ஜீசஸ் தகப்பனே தகன பலியானே. சொல்லுங்க சொல்லுங்க, அக்கினி இறக்கிவிடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்துவதற்கு தடையா இருக்கிறவைகளை எரித்து விடுங்கப்பா, எரித்து விடுங்கப்பா, எரித்து விடுங்கப்பா. சரபல கமதனரா ரீபலபதனரா ரீஹரே, தகப்பனே உம் பீடத்தில் எனக்குள்ள இருக்கிற கடினம் மாறட்டும். இருமாப்பா இனி இருக்க கூடாதப்பா, அயோக்கிய தனத்தை நாடக்கூடாதப்பா. ஜீசஸ் 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 சொல்லுங்க, அக்கினி இறக்கிவிடும், அக்கினி இறக்கிவிடும். கிறிஸ்துவை என்னில் வெளிப்படுத்துவதற்கு தடையா இருக்கிறவைகள் சுட்டரிக்கப்பட சுட்டரிக்கப்பட. ஆமே க்ளோரிலமா சேரபார, உகந்த காணிக்கையா, Yeah.
மாணவர்களே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதுல வச்சு நீ எத்தனை காலம் இந்த பூமியில வாழ போறன்னு தெரியாது. ஆண்டவரே கடல் மேல என்ன நடக்க வைங்கன்னு கேட்கலப்பா, அன்பிலே நடந்து கொள்ள கிருபை தான். கடல் மேல நடந்தா உலகம் வியக்கும், அன்பிலே நடந்தால் பரலோகம் வியக்கும். அன்பிலே நடந்து கொள்ள இப்ப ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவர் இந்த நபரை என்னால் நேசிக்கவே முடியல. அவங்க நினைச்சால எனக்கு வெறுப்பா இருக்கு, அவங்க நினைச்சாலே கசப்பா இருக்கு. நான் பலிபீடத்துல வைக்கிறேன், எரிச்சிருங்க பாத, எரிச்சிருங்க. ஆண்டவரே ஒரு நாளாவது ஒரு நாளாவது காட்டிடணும்பா. வானம் திறக்க தெய்வம் பேச, வானம் திறக்க வானம் திறக்க அந்த சத்தத்தை ஒரு வாட்டி கேட்டுறேன் ஆண்டவரே, அந்த சத்தத்தை கேட்டுறேன் ஆண்டவரே, அந்த சத்தத்தை கேட்டுறோம் பையா பிள்ளனி, என் நேச பிள்ளனி. ஹல்லேலூயா. ஆட்கொள்ளுங்க ஆண்டவர், ஆட்கொள்ளுங்க ஆண்டவர், ஆட்கொள்ளுங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களில் எவ்வளவு குறைகள் இருக்கிறது என்பதை உணர்த்தினீர் ஆண்டவரே, எவ்வளவு குறைகள் இருக்கிறது என்பதை உணர்த்தினீர். பிரியமானவர்களே, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. இதை நம்ம புரிந்து கொண்டால் தான் ஆவியானவர் நமக்காய் செயல்படுவதற்கு நம்மால் இடம் கொடுக்க முடியும். நாம மாம்சத்தோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நமக்குள்ள இருந்து அவர் ஜெயக்கொடி ஏற்ற விரும்புகிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. நாம் பகைத்து சம்பாதித்தது என்ன? கசப்பை வைத்து நாம் என்ன நேடினோம்? என்ன நமக்கு இருக்கிறது? நம்ம அறியாம ஒவ்வொன்னா போயிட்டு தானே இருக்குது. இந்த கசப்பை கொண்டு எங்க போக போறோம்? இந்த பகையை கொண்டு எங்க போக போறோம்? இல்ல பாருங்க, ஆமே. அந்த காலை ஒருவேளை நினைச்சிருக்கோம், நான் பழுதுட்டதா இருக்கிறதுனால தானே என்ன போய் அடிக்கிறேன், என்கிட்ட ஏதாவது குறை இருந்திருந்தா என்ன விட்டுருப்பேன்ல. ஆண்டவர் இந்த பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டு கடைசி வர ஒரு சின்ன குறை கூட இல்லாம வாழ காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றப்படணும், பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படணும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில அந்த அர்ப்பணிப்பின் அந்த கிளைமேக்ஸ்ல அவர் முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். இன்னைக்கு உலகம் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ பல விதங்களில் ஆசரித்துக் கொண்டிருக்கும் போது ரட்சிக்கப்பட்ட கூட்டமே உங்களையும் என்னையும் பார்த்து பரலோகத்திலிருந்து திருப்தி அடைகிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வாங்க தகன பலியாய் நீர் உம்மை ஒப்பு கொடுத்ததினால இன்று நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் உடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அடிச்சு விட வச்சுட்டு போயிருக்கிறீங்க,
நாங்கள் அன்பிலே நடந்து கொள்ள பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட இயேசுவே உம்மை பற்றி கொண்டு முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்தரலாம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தந்து பேச வைத்தீர். ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருப்பதாக சமாதானத்தோடு அனுப்புங்க. கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும் எல்லா மகிமை கணம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.